மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி 1,52,513 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இத்தொகுதியில் தொடர்ந்து 3வது முறையாக போட்டியிட்ட பிரதமர் மோடிக்கு 6,12,970 வாக்குகள் கிடைத்துள்ளது. அவருக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட அஜய் ராய் 4,60,457 வாக்குகள் பெற்றுள்ளார். ஆந்திர மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி மொத்தமுள்ள 175 சட்டப்பேரவை தொகுதிகளில் 158 இடங்களில் முன்னிலை வகித்து ஆட்சியை கைப்பற்றும் நிலையில் உள்ளது. இதனால் ஜெகன்மோகன் ரெட்டி ஆளுநரிடம் தமது ராஜினாமாவை சமர்ப்பிக்க இருக்கிறார். பெரும்பான்மைக்கு தேவையான 82 இடங்களுக்கும் மேலாக தெலுங்கு தேசம் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றும் நிலையில் உள்ளது. மக்களவை தொகுதிகளை பொறுத்தவரை மொத்தமுள்ள 16 இடங்களில் தெலுங்கு தேசம் கட்சியும் 3 இடங்களில் பாஜகவும் முன்னிலையில் உள்ளன. ஒடிசா மாநிலத்தில் மொத்தமுள்ள 21 மக்களவை தொகுதிகளில் பாஜக 19 இடங்களிலும் பிஜு ஜனதாதள் 1 இடத்திலும் காங்கிரஸ் கட்சி 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. மத்திய பிரதேசத்தில் மொத்தமுள்ள 29 தொகுதிகளிலும் பாஜக முன்னிலையில் உள்ளது. 14 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் 8 இடங்களில் பிஜேபியும் 2 இடங்களில் காங்கிரஸும் 3 இடங்களில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் முன்னிலையில் உள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சி 38 இடங்களிலும் பாஜக 31 இடங்களிலும் காங்கிரஸ் 7 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. ராஜஸ்தான் மாநிலத்தில் மொத்தமுள்ள 25 மக்களவை தொகுதிகளில் பாஜக 8 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. 6 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 1 இடத்தில் வெற்றி, 7 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 இடத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இதர கட்சிகள் 2 இடங்களில் முன்னிலையில் உள்ளது.